தமிழகத்தில் ஏற்படும் வெப்ப அலை தாக்கம் இனி மாநில பேரிடராக அறிவிக்கப்படும் என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழகத்தில் ஏற்பட்ட இரண்டு இயற்கை பேரிடர்களுக்கும் மத்திய அரசு போதுமான நிதியை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். பட்டா மாறுதல் உள்ளிட்ட 26 வகையான சான்றிதழ்களை 16 நாட்களில் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெப்ப அலை வீச்சிற்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிவித்தார். இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை போக்குவரத்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தாக்கம் இருந்தது. அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பேரிடர் கொண்டு வருவோம். இனிமேல் மழை பெஞ்சா எப்படி அதுக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பேரிடருக்கும் இந்த வெப்ப அலையும் பேரிடராக வச்சிடும். வெப்ப அலை வரும்போது அதுக்கு வேண்டிய நம்ம நடவடிக்கைகளை நிச்சயமாக நம்ம எடுக்கிறோம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.